your brother. அன்புக்குரியவர்களே, தலையான பாவம் பொறாமை என்பதை பற்றி இன்று பொறாமை ஒரு நோய் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம், அன்புக்குரியவர்களே, பொறாமை என்பதை இறையியல் பார்வையிலும் நாம் பார்க்கலாம், உளவியல் பார்வையிலும் பார்க்கலாம். இறையியல் பார்வையில், இறை வார்த்தையின் பார்வையில் பொறாமை என்பது ஒரு பாவம். அது கடவுளுக்கு எதிரான பாவம், அது மனிதர்களுக்கு எதிரான பாவம், அது உறவை முறிக்கின்ற பாவம், உறவின் முறிவே பாவம் என்று மறைக்கல்வி நமக்கு கற்றுத்தருகிறது. அதே வேளையில் பொறாமை என்பது ஒரு உளவியல் நோய். எனவே அந்த பொறாமையை நாம் எளிதாக கையாளவும் முடியும் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது சாலமோனின் ஞான நூல் 6:23 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன், ஏனெனில் பொறாமை ஞானத்துடன் உறவு கொள்வதில்லை. எனவே நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன் என்பது ஒரு அருமையான செய்தி, உளவியல் செய்தி. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக விவிலியம் எழுதப்பட்டது பாருங்கள். எனவே பொறாமை என்பது ஒரு நோய், அது மனம் சார்ந்த, உளவியல் சார்ந்த ஒரு நோய், ஆன்மீகம் சார்ந்த நோயும் கூட. எனவே தான் திருச்சபை அதை பாவம் என்று சொல்கிறது, இறை வார்த்தை அதை பாவம் என்று சொல்கிறது. எனவே பிறரை பார்த்து நாம் பொறாமையை கொள்ளக்கூடாது. அது ஒரு தீமையாக இருக்கிறது, அது ஒரு நோயாக இருக்கிறது. அந்த நோயிலிருந்து நாம் விடுபடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. உன் மகளினும்